அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து பயிற்சி வினாக்கல்ல வினாயின் 32 விடையை தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். எஸ்டிபி நிலையில், எஸ்டிபினா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர், திட்ட வெப்ப அழுத்த நிலைன்னு அர்த்தம். கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் அடர்த்தி 1.965 கிலோகிராம் பர் கியூபிக் மீட்டர். CO2 வாயுவின் மோலார் நிறையை கணக்கிடுக. நீங்கள் வந்து ஃபார்முலா வச்சு நம்ம ஏற்கனவே மோலார் நிறை கணக்கிட்டிருப்போம். 44 கிராம் பர் மோல்னு வந்திருக்கும், சரியா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ அதுதான் ஆன்சர். பட் நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, அவங்க கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு கண்டுபிடிக்கணும். இந்த எஸ்டிபி நிலை அப்படிங்கிறது நமக்கு இந்த ப்ராப்ளமில் தேவையான ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். அதை வச்சு தான் இந்த ப்ராப்ளத்தையே ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எஸ்டிபி நிலைனா திட்ட வெப்ப அழுத்த நிலைன்னு சொன்னேன். அந்த வெப்பநிலை எவ்வளவுனா 273 கெல்வின் வெப்பநிலை அழுத்தம் 1 ATM அழுத்தம். இந்த கண்டிஷனில் தான் கார்பன் டை ஆக்சைடு வாயுவோட அடர்த்தி இவ்வளவா இருக்குது, சரியா? இந்த கண்டிஷனில் சாதாரணமாக 1 மோல் வாயுவோட கன அளவு என்னவாக இருக்கும்? நீங்கள் ஏன் கன அளவுக்கு போகிறீங்க? இங்கே அடர்த்தி கொடுத்துருக்குறாங்க, மோலார் நிறை கேட்குறாங்க, கன அளவை பற்றி நம்ம ஏன் யோசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அடர்த்தியை வச்சுட்டு நம்ம மோலார் நிறையை கணக்கிடணும்னா, நீங்கள் லோயர் கிளாஸஸில் ஒரு ஃபார்முலாவை படிச்சிருப்பீங்க. அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை கன அளவு. அப்போது அந்த ஃபார்முலாவில் கன அளவு வருது இல்லை, அதனால தான் நான் கன அளவிற்கு போகிறேன். அப்போ இந்த கண்டிஷனில் திட்ட வெப்ப அழுத்த நிலையில் 1 மோல் வாயுவோட கன அளவு 22.4 லிட்டர். இதே கண்டிஷனில் அந்த 1 மோல் வாயுவோட நிறை என்னவாக இருக்கும்னா, அதோட மோலார் நிறைக்கு ஈக்குவலாகிடும், சரியா? 1 மோல் வாயுவோட நிறை என்னவாக இருக்கும்னா மோலார் நிறையாக இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை கன அளவு. நிறை வந்து இந்த கண்டிஷனில் மோலார் நிறையாக இருக்கும், கன அளவு 22.4 லிட்டராக இருக்கும். அடர்த்தி நமக்கு தெரியும், ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு மோலார் நிறை கிடைக்கும் தானே? குவெஷன்லே கொடுத்துருக்குறாங்க, வாயுவோட அடர்த்தி 1.965 கிலோகிராம் பெர் கியூபிக் மீட்டர். ஸோ இது நான் குவெஷனை பார்த்து எழுதினேன். ஆனால் ஏன் 1 மோல் வாயுன்னு போட்டேன்? ஏன்னா எஸ்டிபி நிலைன்னு இன்டைரக்டாக கொடுத்துருக்குறாங்க. எஸ்டிபி நிலையில் 1 மோல் வாயுவோட அடர்த்தி இவ்வளோன்னு அர்த்தம். இப்போ எனக்கு அடர்த்திக்கான ஃபார்முலா தெரியும். அடர்த்தி இஸ் ஈக்குவல் டு நிறை பை கன அளவு. எனக்கு நிறை தான் வேணும், அப்போ கன அளவு இந்த பக்கம் போயிடும். நிறை இஸ் ஈக்குவல் டு அடர்த்தி இன்ட்டு கன அளவு. இது மூணுமே திட்ட வெப்ப அழுத்த நிலையில், அப்போ இது மோலார் நிறை ஆகிடும், இது 1 மோல் வாயுவின் அடர்த்தி ஆகிடும், இது மோலார் கன அளவு ஆகிடும். இப்போ இந்த ஃபார்முலாவை அப்படியே எழுத போகிறேன். 1 மோல் வாயுவோட நிறை தானே இது, அப்போ 1 மோல் வாயுவோட நிறைன்னு எழுதலாம்ல. வாயு யார் இங்கே? கார்பன் டை ஆக்சைடு தானே? அப்போ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடின் நிறை அப்படின்னு எழுதலாம்ல. அடர்த்தியை போடுறேன். அடர்த்தி எவ்வளவு? 1.965 கிலோகிராம் மீட்டர் -3 இன்ட்டு கன அளவு. 1 மோல் வாயுவோட கன அளவு எவ்வளவு? 22.4 லிட்டர். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், இந்த யூனிட்டெல்லாம் கண்ணாபின்னான் இருக்குது, அதெல்லாம் ஒரு ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். என்ன பண்ணுற பாருங்கள், 1.965 அப்படியே போட்டுட்டேன். கிலோகிராமை கிராமுக்கு மாற்றுறேன். ஒரு கேனா 1000, அதனால் 10 கியூப் போடுறேன். கேக்கு 10 கியூப் போட்டேன், ஜிக்கு ஜி போட்டேன். இந்த மீட்டர் பவர் -3 இருக்குல்ல, அது அப்படியே கூட வச்சுக்கலாம், இல்லைனாலும் +3 ஆக்கிறதுக்கு கீழே கொண்டு போயிடலாம். இது 1 மீட்டர் கியூப் ஆகிடுச்சு. இன்ட்டு இந்த 22.4 லிட்டரில் லிட்டரோட அலகை நான் மாற்ற போகிறேன். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 பவர் -3 மீட்டர் கியூப்.
அப்போது லிட்டருக்கு பதிலாக இதை போட்டேன், இன்ட்டு 22.4 அப்படியே போட்டுட்டேன். சரியா? இப்போ பாருங்கள், இந்த மீட்டர் கியூபும் மீட்டர் கியூபும் கேன்சல், 10 பவர் +3 10 பவர் -3 கேன்சல். சரியா? இந்த 1.965 22.4 நம்ம பெருக்கணும். 5 20 2 6 24 2 26 2 9 34 2 38 3 4 4 3 7 2 5 10 1 6 2 12 1 13 1 9 2 18 1 19 1 2 1 2 1 3 திரும்ப அதே தான் வர்றதுனால 3 9 3 0 போட்டு ஆட் பண்ணுறோம். என்ன வரும்? 0 6 11 20 2 5 9 14 1 4 பாருங்கள், 44 வர்றப்பவே ஆஹா நம்ம கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னு ஞாபகம் வரும். இப்போ இங்கே 1 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி, இங்கே 3 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி. அப்போ 3 1 4 டிஜிட்டுக்கு முன்னாடி 1 2 3 4 4 டிஜிட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 44.016g மட்டும்தான் இருக்குது கிராம். ரைட்டா? 1 மோல் கார்பன் டை ஆக்சைடோட நிறை அப்படின்னா அழகாக இன்னும் எப்படி எழுதலாம்? மோலார் நிறை. CO2-வின் 1 மோல் நிறை மோலார் நிறை. மோலார் நிறை இஸ் ஈக்குவல் டு 44.016 கிராம் பர் மோல். ஏன்னா மோலார் நிறையோட யூனிட் இதுதான். ஸோ இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.